தற்போது கிடைக்கப்பெற்ற ஒரு அண்மைச்சின பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவின் தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றும் பொருட்டு பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேர் விடுதலையை திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று ஓபிஎஸ் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அண்மைச்சின பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருணேஷ். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஏழு பேர் விடுதலையை உறுதி செய்ய வேண்டும் என அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் தனது கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அந்த வகையில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள ஏழு பேர் விடுதலை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சரை பொறுத்தவரை பதிலை பார்க்கும்போது மீனை நழுவுற மீன் என்ற பழமொழிதான் நினைவுக்கு வருகிறது எனவும், அதிமுக ஆட்சி காலத்தில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 30 ஆண்டுகளாக ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் நளினி, முருகன், சாந்தன், பேரறிவாளன், ஜெயக்குமார், ராபர்ட் பயாஸ், ரவிச்சந்திரன் ஆகியோரை விடுதலை செய்ய பரிந்துரைத்து கடந்த 2018 நடைபெற்ற சட்ட அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தமிழக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருக்கிறார். இதுகுறித்து 2019 தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு 100 நாட்கள் கழிந்துவிட்டன எனவும், இந்த ஏழு பேரின் விடுதலை குறித்து தமிழக ஆளுநர் இதுவரையில் எந்த முடிவும் எடுக்காமல் அதை அப்படியே கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார் என்றும் தெரிவித்து, அமைச்சரவையில் எடுத்த முடிவை இப்படி காலவரையின்றி ஒரு ஆளுநர் தன்னிடமே வைத்துக் கொள்வது மக்கள் ஆட்சியுடைய மாண்புக்கு விரோதமானது இல்லையா என வினவியிருப்பதாகவும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் 2021 பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையாற்றும் போது ஏழு பேர் விடுதலை குறித்து எந்த முடிவையும் எடுக்காததை எதிர்த்து அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததாகவும், இந்த பிரச்சனையில் அதிமுக போதிய அழுத்தம் கொடுக்கவில்லை என்று விமர்சனம் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் ஏழு பேர் விடுதலை செய்வதற்கென அதிகாரம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு தான் இருப்பது என்றும், தமிழ்நாடு அரசின் பரிந்துரையை இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அவர்கள் பரிந்துரைத்ததாகவும், இதன் தொடர்ச்சியாக ஏழு பேர் விடுதலை குறித்து திமுகவின் தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்து. அந்த வகையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் 2021 மே மாதம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு எழுதிய கடிதத்தில் மாநில அரசின் பரிந்துரையினை ஏற்று ஏழு பேர் விடுதலை செய்யுமாறு கேட்டுக் கொண்டதாகவும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். முதலமைச்சர் கடிதம் எழுதி 124 நாட்கள் ஆகியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எந்தவித நடவடிக்கையும் இல்லாதது பொதுமக்களிடையே மிகுந்த மனவேதனை அளித்திருப்பதாகவும், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதிகள் ஏழு பேர் விடுதலை தொடர்பாக முந்தைய ஆளுநரால் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது, இந்த விஷயத்தில் புதிய ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்க முடியாது என சட்ட அமைச்சர் தெரிவித்திருப்பது வெந்த புண்ணில் வேல் பாட்டுவது போல் இருப்பதாகவும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் விமர்சனம் செய்திருக்கிறார். எனவே இந்த திமுக ஆட்சி காலத்தை பொறுத்தவரையில் திமுகவின் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் மூலம் மத்திய அரசுக்கு போதுமான அழுத்தத்தை கொடுத்து திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஏழு பேர் விடுதலையை உறுதி செய்ய வேண்டும் என அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் ஏழு பேர் விடுதலை செய்வதில் தமிழக அரசு உறுதியாக இருப்பதாக தொடர்ந்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில் போதுமான அழுத்தம் கொடுத்து ஏழு பேர் விடுதலை உறுதி செய்ய வேண்டும் என அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் தனது அறிக்கை மூலம் வெளியிட்டிருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.